வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கோசாபம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கோ அப்படின்னா பசு அப்படின்னு அர்த்தம். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வளர்க்குற பசுவையோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால வயலில் மேய்ஞ்சிது அப்படின்னோ இல்லை விளையாட்டுத்தனமாகவோ தெரிஞ்சோ தெரியாமலோ பசுவை அடித்து உதைத்து அதை வந்து அலட்சியப்படுத்தி அந்த பசுவின் பாலை கன்றுக்குட்டி அருந்த விடாமல் பண்ணி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுருந்தோம் அப்படின்னா இது கடுமையான கோஷாபமாக மாறிவிடும். இது நம்மளுடைய குடும்பத்தாரையும் பாதிக்கும், உங்களையும் உங்கள் வாழ்நாளில் பாதிக்கும், அடுத்து வருகின்ற அந்த உங்களுடைய சந்ததியினரையும் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இந்த மாதிரி பண்ணியிருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, துவாதசி திதி அன்னைக்கு கச்சபேஸ்வரர் கோவில் அப்படிங்கிற கோவிலை கண்டறிந்து, அல்லது காமதேனுவானது வழிபட்ட சுயம்புலிங்கம் எழுந்திருக்கிற சென்னையில் இருக்கிற மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோவில் அப்படிங்கிற அந்த கோவிலில் போயிட்டு அந்த இறைவனை வணங்கி அந்த கோவிலில் சாம்பிராணி தூபம் விட்டு அங்கே இருக்கிற பசுக்களுக்கு உணவு வழங்கி புல் பழங்கள் இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லது. அப்புறம் சாயங்காலம் என்ன பண்ணோன்னா, இந்த பசு மாடு மிதித்த மண் இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கோதுளி அப்படின்னு சொல்லுவாங்க. பசுவின் காலடி குழம்பிலிருந்து தெரிகிற தூசி, அதை மிதித்து தள்ளி விடும் இல்லையா, அதை எடுத்து நீரில் கரைச்சி நீங்கள் குளிக்கணும். அப்படி பண்ணுனா அப்படின்னா இந்த கோசாபமானது நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிந்த அளவுக்கு இதை முயற்சி செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.